12,500 ஸ்டார்டிங் ப்ரைஸில் பாபா செட்டு வித் குஷனோட கொடுத்துட்டு இருக்கிறோம். எல் கார்னர் சோபான்னு சொல்லுவாங்க, உத்ராஜன் சொல்லுவாங்க. இந்த மாடல் இது வந்து ஸ்பிரிங் மாடல்பாங்க, டைகர் லெக்ம்பாங்க. மரம் வந்து முழுக்க முழுக்க காட்டு மரம். 12,500 ரூபாய்க்கு இவன் தரானா? இது என்னடா மரம், ஒன்றுத்துக்காக மரம் பண்ணலாம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இன்னொரு டெமோவும் காட்டுறேன். என்ன மாதிரி குவாலிட்டி வேணாலும் நாங்கள் அந்த குவாலிட்டி தகுந்த மாதிரி நம்மள்ட்ட பொருள் இருக்குது. சாதா மரத்துலையும் இருக்குது, தேக்கு மரத்தில் பியூர் நம்பர் ஒன் தேக்குன்னு இருக்குது, தேக்கில் செகண்ட் குவாலிட்டின்னு இருக்குது. நம்ம உண்மையை சொல்லி கரெக்டாக வியாபாரம் பண்ணுவோம். என்கிட்ட அர்ஜென்ட்டாக நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க, ஒரு வாரமோ ஒரு மாதமோ கழிச்சு இலவ கூப்பிட்டு காட்டும்போது தேக்கு மரம் இல்லைன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கனாக்கா அந்த டைம் உங்களுக்கு அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருவேன். இந்த பொருளையும் திருப்பி நான் எடுத்துக்குவேன். கட்டில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து ஒரு 100 கலெக்ஷன் செட்டு இருக்குது நம்மள்கிட்ட. 10,000 பொருள் 200 கிடச்சும் கொடுப்போம், 500 கிடச்சும் கொடுப்போம், 1,000 கிடச்சும் கொடுப்போம். நீங்கள் 13,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் நீங்கள் வாங்கினாக்கா நியாயமாக இருக்கும். வெறும் 4,500 ரூபாய்க்கு 5 வருஷம் வாரண்டி. மோலட் குச்சனை இங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வாங்கிட்டு வந்து காட்டிட்டீங்கனாக்கா என் கடைசாய் உங்கள் கையில் கொடுத்துறேன். நீங்கள் எல்லா ஜாமும் எடுத்துக்கலாம். காம்போ பண்ணாக்கா ஆஃபீஸ் சேர் வித் 4x2 டேபிள், 2 எக்ஸிக்யூட்டிவ் சேர் சேர்த்து 11,000 தான் உங்களுக்கு. நம்மள்கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. டெலிவரி நீங்கள் எங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுப்போம், ஆனால் எல்லாத்துக்கும் சார்ஜஸ் உண்டு. இல்லை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கடை போயிட்டு வந்தால் தான் உங்கள்கிட்ட நான் வியாபாரம் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். விடியப்பகம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ராமபுரம் வந்திருக்காங்க. ராமபுரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்னிச்சருக்கு ரொம்ப ரொம்ப பேர் போன ஒரு ஏரியா. சூப்பரான ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஷாப் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ்என்கோ. எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா ராமபுரம் அரச மரத்துக்கு பக்கத்தில் எஸ்பி பேங்க்கு டேரக்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபர்னிச்சர் ரிலேட்டடாக A to Z எல்லாமே பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா சோஃபா செட்டு 3+2 வந்து பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வித் குஷனோட. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், என்னோட நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்ன டவுட் என்ன வரதுனா ஒரு கால் பண்ணி கேளுங்க, சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கேமர் சுப்ரமணியா, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பேங்க வீடியோக்கு பார்க்கலாம். நம்மளது வந்து கேஎஸ்என்கோ பார்த்துங்க. நம்ம கடை இருக்குனாக்கா ராமாபுரம் அரச மரத்துக்கிட்ட நம்மளுக்கு மெயின் கடை இருக்குது. வள்ளூர் சாலையில் அந்த ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட்டில் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா உள்ள நம்மளுடைய குடோன், ஹோல்சேல் குடோன் இது உள்ள தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம ஹோல்சேலில் கொடுத்துட்டுருக்கோம் எல்லாத்துக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ்னாக்கா உங்களுக்கு 12,500 ஸ்டார்டிங் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து சோஃபா செட்டு வித் குஷனோட கொடுத்துட்டுருக்கோம். என்னென்னலாம் பண்ணுறீங்க நம்ம ஷாப்பில்? கட்டில், டைனிங் டேபிள், சோஃபா செட்டு இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபுல் உட்டன் ஃபர்னிச்சர். ஃபுல் உட்டு. என்ன மாதிரி குவாலிட்டி வேணாலும் நாங்கள் அந்த குவாலிட்டி தகுந்த மாதிரி நம்மள்கிட்ட பொருள் இருக்குது. சாதா மரத்துலையும் இருக்குது, தேக்கு மரத்தில் பியூர் நம்பர் ஒன் தேக்குன்னு இருக்குது, தேக்கில் செகண்ட் குவாலிட்டின்னு இருக்குது. நம்ம உண்மையை சொல்லி கரெக்டாக வியாபாரம் பண்ணுவோம். இப்போ எவ்வளோ தூரம் வரைக்கும் டெலிவரி கொடுப்பீங்க? டெலிவரி நீங்கள் எங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுப்போம், ஆனால் எல்லாத்துக்கும் சார்ஜஸ் உண்டு. சென்னையில் ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி உண்டு, ஆனால் அது வந்து மினிமம் 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுத்தால் மட்டும்தான். சரி, எனக்கு ஒன்று ஒன்றா காட்டுறீங்களா? சோபா பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 12,500 ரூபா. ஸ்டார்டிங்கில் நம்ம ஆரம்பிக்கும் போது வந்து 15,000 ரூபான்னு சொல்லி தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். இப்போ உள்ள பொருளாதாரத்துக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டை ஏற்றி தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் அப்படியே ஆப்போசிட் இருக்குது. அப்படி ரேட் வந்து தலைகீழாக வந்து கீழே 15,000 ரூபா ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது. இப்போ 12,500 ரூபாய்க்கு 12,500 ரூபாய்க்கு கொடுக்குறனாக்கா இதில் எல்லா மாடலும் எந்த மாடல் நீங்கள் எடுத்தாலும் 12,500 ரூபா தான். அதுக்காக இதுக்கு ஒரு மாடலுக்கு ஒரு ரேட்டு, அதுக்கு ஒரு மாடல் ஒரு ரேட்டு அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி மரத்தை பற்றி நீங்கள் கேட்டால் மரம் வந்து முழுக்க முழுக்க காட்டு மரம். இது எதுவுமே தேக்கு மரம் கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இல்லை வந்து காட்டு மரம். காட்டு மரம்னு எப்படின்னா காட்டு மரம் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து டெண்டர் போடுவாங்க. டெண்டர் போடுற நேரத்தில் அதை எடுத்து அதில் எந்த மரமாக இருந்தாலும் சரி அதில் வந்து புளிய மரமும் வரும் காட்டு மரத்தில். லைஃப்லாம் எப்படி இருக்கும்? லைஃப்லாம் மரத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப்லாம் வருங்க. 12,500 ரூபாய்க்கு இவன் தரானா இது என்னடா மரம், ஒன்றுத்துக்காக மரம் பண்ணலாம் நினைக்க வேண்டாம். மரம்லாம் வந்து நல்லா இருக்கும். மரம்லாம் வந்து எந்த ஒரு
மரத்துடைய தன்மையும் வித்தியாசங்கள் தெரியும். அதுவும் உங்களுக்கு ஒரே சேமா தெரியும். ஆமாங்களா, இதில் பார்த்துங்க, கட்டையை பார்த்துங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓ ரைட்டு. இந்த திக்னஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து 3 இன்ச் இருக்கும். இதில் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணனாக்கா 1000 கம்மி பண்ணலாம். அப்படிங்களா? ஆமாம், தெரியாது சில கஸ்டமருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, இல்லைங்க அது உங்கள் உங்கள் உங்களது மாதிரி இருக்குது, அது இவ்வளோ ரேட்டு. அதனால தான் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, எல்லாத்துக்கும் நீ நேராக வந்து நம்ம கடையில் பார்த்துட்டு எல்லாமே பக்காவாக கிளியராக தரோவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கினா போதும். இல்லைனாக்கா ஒன்று பண்ணுங்கள், எல்லா கடையிலையும் கேட்டுட்டு கூட வந்துட்டு லாஸ்ட்டாக கூட நம்ம கடைக்கு வாங்க, உங்களுக்கு அதுக்கு உண்டான விளக்கங்கள் நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த கடைகளோட நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட நானே தரேன். ஆனால் நீங்கள் எந்த கடையோட நம்பர் கேட்டாலும் சரி நான் தரேன் உங்களுக்கு. நீங்களே கூட ஒரு 6, 10, 20 கடை இப்போ பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் நம்மள்கிட்ட வந்து கூட எடுங்க. இது ஒரு மாடல். இது மாடல் பார்த்தீங்கன்னாக்கா உத்ராஜன் சொல்லுவாங்க இந்த மாடலை. இது வந்து ஸ்ப்ரிங் மாடல்பாங்க, டைகர் லெக்கும்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக வறண்டி விட்டு டைகர் லெக்கும்பாங்க. மாடல் இதுக்கு ஒரு ரேட்டு, அதுக்கு ஒரு ரேட்டுன்னு தனித்தனியாக பிரிப்பாங்க சில பேர். நமக்கு அப்படி கிடையாது. நம்மளுக்கு எப்படின்னாக்கா, இதில் நீங்கள் எந்த மாடல் எடுத்தாலும் எப்படிப்பட்ட மாடல் எடுத்தாலும் ரேட்டு ஒரே சேம் ரேட்டு தான். மாடல் தகுந்த மாதிரி ரேட்டு மாற்றி சொல்கிற வியாபாரம் நம்ம பண்ண மாட்டோம். மரம் மட்டும் தான், நீங்கள் மரத்தை மாற்றும் போது தான் ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த ஐட்டமோ இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு 12,500 தான் ரேட்டு. எல்லாமே காட்டு மரம் தான். எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க, யார்கிட்டையும் தேக்கு மரம் கிடையாது. 12,500 தான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு அதுலேயும் வந்து 3 வருஷம் வாரண்டி, 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு உண்டான சோபாக்களும் இருக்குது. உடைய ரேட்டுக்கும் ஜாஸ்தியாகும். எல் கார்னரில் சோபா இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே பியூர் தேக்கில் இருக்குது. பியூர் தேக்கில் நீங்கள் உங்கள் கார்பெண்டரை கூட்டணும், செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட அர்ஜென்ட்டாக நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க. ஒரு வாரமோ ஒரு மாதமோ கழிச்சு யாராவது கூப்பிட்டு காட்டும் போது தேக்கு மரம் இல்லைன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கனாக்கா, அந்த டைம் உங்களுக்கு அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருவேன். இந்த பொருளையும் திருப்பி நான் எடுத்துக்குவேன். கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் பார்க்கணும்னா பார்த்துட்டே போகலாம். ஸோ இப்போ இந்த சோஃபா வந்து உங்கள்கிட்ட எப்போ கேட்டாலும் கிடைக்கும். சோஃபா நீங்கள் நைட்டு நடராஜி 2 மணிக்கு ஃபோன் போட்டாலும் கிடைக்கும். அதுக்கு நடராஜி ஃபோன் பண்ணிக்கிறேன். நடராஜி 2 மணிக்கு கேட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு சோஃபா. இந்த இல்லைன்ற ஸ்டாக் இல்லை, இல்லை நான் இன்னும் நாளைக்கு இது வந்து ஆஃபருக்கு மட்டும் அந்த ரேட்டு அப்படின்ற இந்த மாதிரி பேச்சு மலப்புற வியாபாரம் நம்மள்ட்ட இருக்காது. எனி டைம் நீங்கள் எப்போ கேட்டாலும் இந்த 12,500 சோஃபா என்கிட்ட கம்பல்சரி. இந்த நிறுவனம் இருக்கிற வரைக்கும் இந்த 12,500 சோஃபா இருக்கும். கட்டில் வெரைட்டிஸ் வந்து ஜாஸ்தி. அதாவது கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டிசைன்ஸ் வந்து ஒரு 100 கலெக்ஷன் செட்டு இருக்குது நம்மள்ட்ட கட்டில். ஒரு கட்டிலுக்கு ஒரு ரேட்டு. சில பேர் வந்து கட்டில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 5,000 சொல்லி ஆரம்பிச்சு விட்டுவாங்க. இந்த 5,000 கட்டில் கேட்டினாக்கா அதை வந்துட்டு இருக்கு அப்படிம்பாங்க. அதை விலை சொல்லிட்டேன்னு வச்சிங்கன்னா அதை வந்து அந்த யூடியூப்பில் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே பிடிச்சிக்கிடுவாங்க. பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் வந்து 5,000 சொன்னீங்களே, 7,000 சொன்னீங்களே, அந்த சோபா அப்படியே சொல்லிட்டீங்கன்னு கேட்பாங்க. அது கன்ஃபார்மாக நான் சொல்லிவிடுவேன் அந்த ரேட்டு தான். மற்றது வந்து ரேட்டு மாறும். ஏன்னா நம்ம வந்து நல்லா கட்டணும். எந்த ஒரு பிஸ்னஸ் மேனுமே வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் வந்துருக்காங்க. யாரும் சமூக சேவை செய்கிறதா வரல. அதனால் வந்து நம்ம வந்து எப்படின்னாக்கா நமக்கு எல்லாமே வந்து சொந்தம். அது சொந்த கடை இருக்கிறவங்களாம் அண்ணன் தம்பி, நம்ம எல்லாமே சொந்தக்கார பசங்கிறதுனால எங்களுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நியாயமான ரேட்டு தான் போயிட்டுருக்கு. அதனால் 10,000 பொருள் 200 கிடச்சும் கொடுப்போம், 500 கிடச்சும் கொடுப்போம், 1,000 கிடச்சும் கொடுப்போம். அந்த மாதிரி வந்து பொருள் தகுந்த மாதிரி ரேட்டு எவ்வளோ கம்மியாக ரேட்டு எடுத்து கொடுத்துருவோம். ஆனால் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 4,00,000 வாடகை கொடுப்பாங்க. இந்த ராமாபுரி ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்க. உள்ளே போயினாக்கா உங்கள்கிட்ட வாங்கி அவங்க வாடகை தான் கொடுக்குற மாதிரி தான் கன்வின்சன் இருக்கும். இந்த கட்டெலாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்லாம் உங்களுக்கு பிளைவுட்ல வரும். அதனால் இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,000 இருக்குது. ஆனால் கை வச்சு காட்டணும் இந்த மாதிரி, இதை கை வச்சு காட்டணும் நீங்கள் இதுதான் நினச்சிக்காதீங்க. இதே மாதிரி இதை மாதிரி 13,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ். குயின் சைஸில் சொல்கிறீங்க? குயின் சைஸ் 5 கரைகள் 13,000 ஸ்டார்டிங். நீங்கள் 13,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் நீங்கள் வாங்கினாக்கா நியாயமாக இருக்கும். சாதாரண ஒரு ஜென்டர் நாலேஜ் சார், ஒரு கார்பெண்டர் கூட்டு செவத்தில் நீங்கள் ஆணி அறிவும் கூப்பிட்டா கூட 1,000 ரூபா சம்பளம் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷன் நம்ம இருந்துட்டு இருக்கோம். எனக்கு இது ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் தான் இருக்கும். நான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக ஆரம்பிச்சிருந்தான். அது கடைசியில் பார்த்தா ஒரு சக்ஸஸாக போயிட்டுருக்கு. ஒரு குறைஞ்ச லாபம் போதும் நமக்கு. அதான் அதுதான் சார், நமக்கு குறைஞ்ச லாபம் போகுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்குன்ற கான்செப்டில் தான் நம்ம தொழில் ஆரம்பித்தோம். அதே மாதிரி போயிட்டு தான் இருக்குது. இது ஃபுல்லாக தான் உங்களுக்கு சொன்னது 13,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ். இதெல்லாம் என்ன விட்டுனா இந்த கட்டிலாம் அதே சேம் மரம் தான் சார். கட்டில் எந்த வேலையிலேருந்து அதிகபட்சம் எந்த வேலைக்குள்ளே ப்ரைஸ் 30,000 வரைக்கும் இருக்குது சார் நம்மள்ட்ட கட்டு. 30 வரைக்கும் 30 ரூபா இருக்குது. 30 ரூபாய்க்கு உள்ள கட்டில் நீங்கள் கம்பாரிசன் பண்ணி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் போய் ஷோரூமில் போனீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த கட்டில் இந்த கட்டிலுக்கும் அந்த கட்டிலுக்கும் எப்படியும் நம்ம 30 ரூபா உங்களுக்கு கொடுக்கும். அந்த கட்டில் எப்படியும் 1,00,000 இருக்கும். அவ்வளோ வித்தியாசம் இல்லை, அவ்வளோ வித்தியாசம் வரும். ஓப்பனாக சொன்னால் இது எப்படின்னா வெஸ்ட் பங்காலேருந்து வருது சார், டெல்லியிலேருந்து வரும், ரெண்டு இடத்துலேருந்து வருது. நல்ல குவாலிட்டியான கட்டில், ஒரு நல்ல கேரளாலேருந்து வர கட்டிலும் இருக்குது. அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நிறைய குவாலிட்டி இருக்குது. மேலே வாங்க போவோம். மேலே வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு தேக்கு மரத்தில் சொன்ன பார்த்தீங்களா, தேக்கு மரம் சொல்லி இந்த சைடில் இருக்குது ஃபுல்லாகவே தேக்கு மரத்தோட பிளாட்ஃபார்ம். தேக்கு மரம் பிளாட்ஃபார்ம்னா மற்றவங்கள மாதிரி இந்த குறுக்கு சட்டம் 5 சட்டம் 6 சட்டம்லாம் போட மாட்டாங்க. குறுக்கு சட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4, 5
ஆறு ஏழு எட்டு சட்டம் வந்து குறுக்கில் போகிற சட்டம் எட்டு சட்டம் வந்துடும். ஃப்ரண்ட்டு டாப் பார்த்துங்க, நம்ம இது ஃபுல் தேக்க மரம். கஸ்டமர் தகுந்த மாதிரி தான், கஸ்டமர் எனக்கு வந்து பட்ஜெட்டு கீழே உள்ளாங்க சார், எனக்கு இவ்வளோதான் முடியும் அப்படின்ற போது அவங்களுக்கு தகுந்த பொருளும் இருக்குது. சில பேர் நம்ம நல்லா கிராண்டாக நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் பொருள் இருக்குது. பீரோ பார்த்தீங்கன்னாக்கா 220 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். பீரோ ஒரு கிலோ 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 கணக்கு கிலோ கணக்கு தான். 220 ரூபானாக்கா உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி கிலோவில் கேட்டாலும் உங்களுக்கு போட்டு கொடுப்போம். அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் 35 கிலோ பீரோ தான் அதிகமாக வச்சுருக்கு. எல்லாருமே 35 கிலோ பீரோ வச்சுருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா 10,000-11,000 ரூபாய்க்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கே 55 கிலோ இருக்கும். 55 கிலோ வந்து 11,000 ரூபா உங்களுக்கு வரும். நீங்கள் கொடுக்குற காசு கரெக்டாக இருக்கும் சார். நான் கம்மியாகவும் ரொம்பவும் அதுக்குன்னு சமூக சேவை செய்கிறது வரல. ஓரளவுக்கு நியாயமான முறையில் அதை லாபம் வச்சு பண்ணுறாரு. அதாவது 10,000 ரூபாய்க்கு பொருள் நம்ம வைத்தினாக்கா ஒரு 500 ரூபா மாதிரி. மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் நம்ம மோனா மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இந்த மேட்ரஸ் உங்களுக்கு வந்து 6,000 ரூபாய்க்கு இந்த மேட்ரஸ் தரம் பார்த்துங்க. 6,000 ரூபா இந்த மேட்ரஸ் ஸ்பிரிங் மேட்ரஸ் இதில் இருக்குது எல்லாமே 6,000 தான். அது எவ்வளோ ரேட்னு இது வந்து 8 இன்ச்சஸ் வரும் சார். 8 இன்ச்சஸ் வரும். அதே மாதிரி இந்த குஷன் பார்த்துங்க, இது வந்து வெறும் 4,500 ரூபாய்க்கு 5 வருஷம் வாரண்டி மோலட் குஷன். நீங்கள் ஆன்லைனில் ராயப்பேட்டை எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வாங்கிட்டு வந்து காட்டிங்கனாக்கா என் கடைசாய் உங்கள் கையில் கொடுத்துறேன், நீங்கள் எல்லா ஜாமும் எடுத்துக்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல், அந்த ஊஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 3,300 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம். 5,500 ரூபாய்க்கு கொடுத்தோம். இது வந்து 5,500 ரூபா. இதே சேம் பீஸு, இதே சேம் மாடல் 3,000 ரூபாய்க்கும் இருக்குது. அது உங்களுக்கு வேணும், எனக்கு அதை மாதிரி தான் வேணும்னு சொன்னால் கூட அதையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து லைஃப் வராது, ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படின்னா ஒரு 2-3 மாதத்தில் ஒயர்லாம் பிஞ்சிட்டு வந்துடும். ஆசைக்கு ஒரு வாட்டி வாங்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது என்ன வேணும்? இது வந்து 5,000 ரூபா 5,500 வரும். குஷனு ப்ளஸ் வந்து அந்த போடுற ஸ்ப்ரிங்கு தொங்க போடுறாங்க. ஸ்ப்ரிங்கும் அந்த குஷனும் சேர்த்து உங்களுக்கு 5,000 ரூபா 5,500 ரூபா தரலாம். இது வந்து உங்களுக்கு எல் கார்னர் சோபான்னு சொல்லுவாங்க. 3 வருஷம் வாரண்டி வந்துடும் சார். இதில் 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 3 வருஷத்துக்கு வந்து குஷனுக்கும் வாரண்டி வந்துடும். குஷன் வாரண்டி வந்து உங்களுக்குன்னா சாஃப்ட் ஃபோம் மெமரி குஷன். அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து தேக்கு மரம், பியூரு நம்பர் ஒன்று தேக்குது. இதிலே காட்டு மரமாக இருக்குது. பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 25 வந்து ஸ்டார்டிங் ஆகுது. இல்லை ஹையஸ்ட் ரேட்டு 45 ரூபா 50 ரூபா இருக்குது. கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு எப்படி அவங்க பட்ஜெட் என்னோ அதுக்கேற்ற எல்லா ஃபர்னிச்சரும் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி டைனிங் டேபிள் எடுத்துனா இது வந்து ஃபுல் டீக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வரும். ப்ளஸ் அதுக்கு சேரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் சேர். இந்த பாருங்கள் அந்த சேர்ஸ், அதில் நீங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன் வேணாலும் கொடுத்துடலாம் உங்களுக்கு சேரில். அதில் ஒரு 50 கலெக்ஷன் இருக்குது. 100 கலெக்ஷன் டீப்பாக இருக்குது நம்மள்கிட்ட. இப்போ இவ்வளோ ஆரம்ப விலை என்ன விலையில? இப்போ ஆரம்பம் 2,200 ரூபாய்க்கு ஆரம்பம் இருக்குது சார். அதே மாதிரி டைனிங் டேபிளில் 13,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்மள்கிட்ட. இது வந்து டீப்பாயில் நிறைய டிசைன்ஸ் மாதிரி மாடல் மாடலாக நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இந்த டீப்பாயெலாம் வந்து உங்களுக்கு 2,200 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஹையஸ்ட் ரெண்ட் வந்து 7,000 ரூபா. அதுக்குன்னு இதெல்லாம் கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து ரேட்டு ஓகே ஜாஸ்தியாக தான் ஒரு ரேட்டு. அதே மாதிரி இங்கே கலெக்ஷன்லாம் பாருங்கள், கட்டிலோட கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நல்லா 500 கோட் வார்னிஸ் போட்டு தான் கொடுப்போம். போட்டு தான் கொடுக்கணும். ஆமாம், மறுபடியும் உங்களுக்கு தேவைன்னாக்கா 200 வார்னிஸ் போட்டு கொடுத்து மறுபடியும் வேணாலும் போட்டுக்கலாம். ஆமாம், போட்டுலாம். நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் அந்த வாரண்டி போட்டுக்கலாம். அதே மாதிரி காம்போ ஆஃபரில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் சேர் இருக்குது. காம்போ ஆஃபர்னாக்கா ஆஃபீஸ் சேர் வித் 4 2 டேபிள் 2 எக்ஸிக்யூட்டிவ் சேர் சேர்த்து 11,000 தான் உங்களுக்கு. அந்த எம்டி சேர்ஸ் வருவாங்க, கலெக்ஷன்ஸ் அங்கே இருக்கும். குமிச்சு வச்சிருப்பா. நீங்கள் என்ன கலெக்ஷன், என்ன மாதிரி கலர் கட்டாலும் சரி, என்ன மாடல் கட்டாலும் சரி, மாடல் எடுத்து கொடுத்துடலாம். ஆமாம், மாடல் தகுந்த மாதிரி ரேட்டை மாற்றி மாற்றி சொல்கிற வியாபாரம் மட்டும் இருக்குது. திவான் வேணா திவான் இருக்குது. திவானில் என்ன வேணும்னா 4,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ஆகுது சார். 5,500 ரூபா ஷோபாக்கு வந்து ஃப்ரீயாக போகிறவங்க பார்த்தீங்களா, ஓகே, அது கொடுக்குற வேண்டிய அந்த குஷன்ஸ் குஷன்ஸ் உங்களுக்கு 7,000 ரூபா சார். இது 1,000 தான். இது வந்து உங்களுக்கு ஆர்டர் பேசிக்கு, இது எல்லாருமே லைக் பண்ண மாட்டாங்க. இது வெறும் 7,000 தான் ரேட்டு. அது உங்களுக்கு வேணும்னாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வாங்கி தருவாங்க. நம்மள்கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா 2,000லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. 2,000லேருந்து 12,000 ரூபா இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எப்படின்னு சொல்கிறேனாக்கா, எந்த பொருளை நீங்கள் வாங்கணும் அவசியமே கிடையாது. ஒரு 100 கடைக்கு போங்க, போய்கிட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக வாங்கன்னு தான் உங்கள்கிட்ட நான் இப்போவும் என்ன சொல்கிறேனாக்கா, என் கடை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி 100 கடைக்கு போயிட்டு வந்தால் தான் உங்கள்கிட்ட நான் வியாபாரம் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கண்டிப்பாக. ஸோ கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது உடன் ஃபர்னிச்சர்ஸில் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. A to Z என்னென்ன உண்டோ எல்லா வெரைட்டிஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸ் டீடைல்ஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எடுத்து போ ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பகல் பட்டனை தட்டி விடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ மாதிரி சந்திக்கிறேன். டடா, பை பை.